நெல்லை மாவட்டத்தில் சாலைகளில் சுற்றித் திரியக்கூடிய மாடுகளை பிடித்து ஏலத்தில் விட முயன்றபோது மாட்டின் உரிமையாளர் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்துகளை தடுக்கும் மாநகராட்சியின் நடவடிக்கை தொடருமா? சாலைகளில் சுற்றித் திரியக்கூடிய மாடுகளை ஏலத்தில் விட முயலும் போதை எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமையாளர் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயலும் கூடிய காட்சிகள் தான் இவை. பாலை மட்டும் கறந்து விற்பனை செய்யும் உரிமையாளர்கள் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் ஏற்படக்கூடிய விபத்துகளுக்கு பொறுப்பேற்காதது ஏன்? திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட 4 மண்டல பகுதிகளிலும் பிரதான சாலைகள் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்துக்கு ஆபத்தான வகையில் இடையூறு செய்யக்கூடிய மாடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சாலையின் நடுவே படுத்துக் கொள்வது, திடீரென்று சாலையின் மையப்பகுதிக்குள் நுழைவது போன்ற சம்பவங்களால் வாகன ஓட்டிகள் அடிக்கடி சாலை விபத்துகளில் சிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இந்த மாடுகளை வளர்ப்பவர்கள் அதற்கென்று ஒரு இடத்தை வைத்துக் கொள்ளாமல் பாலை மட்டும் கறந்து கொண்டு சாலையில் திரிய விடுகின்றனர். பலமுறை அரசு சார்பில் எடுத்துக் கூறியும் இந்த நிலை மாறவில்லை. சாலைகளில் மாடுகளின் நடமாட்டத்தால் ஏற்படக்கூடிய விபத்துகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த சம்பவங்கள் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் அதிகமாக நிகழ்ந்து வருகிறது. இதனால் பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் தொடர்ந்து புகார் தெரிவித்த வண்ணம் இருந்தனர். இதையடுத்து கால்நடைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மாநகராட்சி அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கியது. சாலைகளில் மாடுகளை அலைய விட்டால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு ஏலத்தில் விடப்படும் என்று மாநகராட்சி சார்பில் நாளிதழில் விளம்பரம் செய்யப்பட்டது. மேலும் ஒலிபெருக்கி மூலமும் பொதுமக்களிடம் நேரடியாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் பொதுமக்கள், மாட்டின் உரிமையாளர்கள் அதனை கண்டு கொண்டதாக தெரியவில்லை. வழக்கமாக மாடுகளை பிடித்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிப்பார்கள், பார்த்துக் கொள்ளலாம் என்று இருந்துள்ளனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை மேலப்பாளையம் மண்டலத்தில் 15 மாடுகள் பிடிக்கப்பட்டு அன்று இரவே 150,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. அதேபோல் பாளையங்கோட்டை சமாதானபுரம் மார்க்கெட் பகுதிகளில் சுற்றித் திரிந்த 11 மாடுகள் பிடிக்கப்பட்டு அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் அடைக்கப்பட்டன. பாளையங்கோட்டை மண்டல உதவி ஆணையர் தலைமையிலான அதிகாரிகள் மாடுகளை ஏலத்தில் விடும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஏலம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மாடுகளின் உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இளைஞர் ஒருவர் மாடுகளை ஏலம் விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடலில் பெட்ரோலை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். இதனால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. உடலில் பெட்ரோல் ஊற்றி நபரை பிடித்த போலீசார் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்றனர். காவல்துறை கேட்டுக் கொண்டதற்கு இணங்க ஏலம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. திங்கட்கிழமை மேலப்பாளையத்தில் ஏலம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி சாலையில் திரியக்கூடிய அனைத்து மாடுகளும் மாநகராட்சி ஊழியர்களால் பிடிக்கப்பட்டு பொது ஏலத்தில் விடப்படும் என்று மாநகராட்சி மண்டல உதவி ஆணையர் தெரிவித்தார். இந்த பணி தொடர்ந்து நடைபெறும். இன்னொரு வாரத்தில் தோட்டில் வந்து எல்லா மாடு எங்கே இருந்தாலும் பிடிச்சிருவோம். கிளீனா
புடிச்சிட்டு எல்லாமோட ஆக்ஷன் விட்டுருவோம். ஏன்னா வந்து எப்படின்னா நாங்களும் பல தடவை பார்த்தீங்கன்னா ஃபைன் போடுறது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் பண்ணியிருக்கோம். பண்ணாலும் அரசாங்கம் திரும்பி வீதிக்கு வந்துடுது, எல்லாமே ஃபைன் போடுங்கன்றாங்க. ஃபைன் போடணும் போது மறுநாள் வீதிக்கு வந்துடுது, மறுநாள் வீதிக்கு வந்து திருப்பி வேணா ஆனால் ஃபைன் போடும்போது அதை கட்டுப்படுத்த முடியல. மாடுகளை பறிமுதல் செய்து ஏலம் விடுவதால் அதையே நம்பி இருக்கக்கூடிய தங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏலம் விடுவதற்கு பதிலாக அபராத தொகையை அதிகரித்து மாடுகளை அவர்களின் உரிமையாளர்களிடையே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. லாக் பண்ணுங்க, லாக் பண்ணுங்க.